அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ 2022 சில ப்ரிமினரி எக்ஸாம், ஸோ அதுக்கான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சார் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ரிசல்ட் கொடுத்து எல்லாம் போஸ்டிங்கே போயிட்டு ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணி செப்டம்பரில் சம்பளமே வாங்கியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஒன் குரூப் டூலாம் ரிசல்ட் கொடுக்கும்போது ப்ரிமினரி எக்ஸாமுக்கு மார்க் கொடுக்காம ஜஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் நம்பர் தான் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் யார் எலிஜிபிள்னு சொல்லி ரிஜிஸ்டர் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு தெரியாது, பாஸ் பண்ணவங்களும் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு தெரியாது, ஃபெயில் ஆனவங்களும் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு தெரியாது. இந்த மார்க் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் 2022 அதாவது 21/5/2022 நடந்த அந்த ப்ரிமினரி எக்ஸாமுக்கு இப்போது மெயின் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு போஸ்டிங் போனதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமரி எக்ஸாமுக்கான மார்க் வந்து பப்ளிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை 2022 ப்ரிமரி எக்ஸாம் எழுதிங்க, மெயின்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டு ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வர சனிக்கிழமை வந்து நமக்கு 2024 குரூப் டூக்கே வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஆனால் 2022 இப்போ தான் வந்து மார்க் வந்து பப்ளிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ மார்க் பப்ளிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மார்க் தெரிஞ்சுக்கோங்க. போன எக்ஸாமில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம், அதை விட நம்ம என்ன எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் முன்கூட்டியே விட்டுருக்கலாம், ஏன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சனிக்கிழமை எக்ஸாம் வச்சுட்டு புதன்கிழமை இந்த மாதிரி மார்க் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் வந்து இந்த ப்ரொசீஜர்ன்றது சரியில்லை. ரிசல்ட்டை கொடுக்கும் போதே மார்க் கொடுக்கலாம், ரிசல்ட் கொடுக்கும் போதே ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுக்கலாம், ஆனாலும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கூட கொடுத்ததாக ஒரு செய்தி பார்த்துருந்தோம், அது மாதிரி ஃபைனலுக்கு கொடுத்துட்டு ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டதாக கூட ஒருத்தர் வழக்கு போட்டு வந்து தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் குரூப் ஒன் ரிசல்ட் கொடுத்தாங்க, ஆனால் ஃபைனலுக்கு கொடுக்காமலே வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஎன்பிசி வந்து அவங்க மாற போகிறதில்ல, அவங்க எப்போவும் இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜரோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நாம் ரிக்வஸ்ட் மட்டும் தான் வச்சுட்ருக்கிறோம். எது எப்படியோ நீங்கள் 2022 குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.